தமிழ்நாட்டில் பற்றி தான் சொல்லுவோம். 10 இயர்ஸ் ஒரு ஆட்சி நடந்தது, அதுல வந்து இந்த டிபார்ட்மெண்ட் என்னன்னு யாரும் சரியா கவனிக்கல. நாங்க எங்க முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர் பொறுப்பேற்றவுடன் உங்களுக்கு தெரியும் எந்த துறை எடுத்தாலும் நாங்கள் வந்து இந்த துறைக்கு அமைச்சராக நான் பொறுப்பேற்றேன். பொறுப்பேற்ற உடனே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கொரோனா உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து கொரோனா என்னாச்சுன்னா ஒரு நாளைக்கு நாங்கள் பொறுப்பேற்கும் போது 26,000 பேர் பாதிப்பு மக்கள், அது வந்து 10 நாளில் 36,000 ஆச்சு. அவருடனே எங்க முதலமைச்சர் என்ன சொன்னாருன்னா ஒரு சபதம் எடுத்தார், மக்களை கொரோனாலேருந்து எப்படி காப்பாற்றுறது, கொரோனா வர்றதுக்கு என்ன பண்ணு சொல்லி நான் பொறுப்பேற்றனே தவிர இந்த துறைக்கு நான் வரல. 2 மாசம் 1.5 மாசம் நான் துறையே பார்க்கல. எங்களுக்கெல்லாம் ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. எனக்கு வந்து வேலூர் மாவட்டம்னா 3 மாவட்டம், ராணிப்பேட்டை, வெள்ளூர், திருப்பத்தூர் அண்டு கிருஷ்ணகிரி எனக்கு பொறுப்பு. இதெல்லாம் நான் வந்து இந்த கொரோனாக்கு போய் கிட்டக்கிட்ட 1,500 பெட்டு போட்டு என்னென்ன தேவையில்லை பார்த்து 2 மாசத்துலவே கொரோனா இல்லான்ற அளவுக்கு உலகமே பாராட்டுறங்க ஆக்கினார். ஒரு 1,000க்குள்ள இருந்துச்சு 2 மாசத்துக்குள்ள பாதிப்பு மக்கள், அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வந்தது. அது பிறகுதான் நாங்கள் இந்த துறைக்கு வந்தோம். நான் துறை பொறுப்பேற்ற உடனே முதல்ல கோப்டெக்ஸ் மட்டும் இல்லை, டெக்ஸ்டைல்ஸ், கோப்டெக்ஸ், கைத்தறி எல்லாமே நாங்கள் தான் அமைச்சர். உடனே இங்கே கிட்டக்கிட்ட 154 இந்த மாதிரி கடைகள் இருக்கு டோட்டல். இன்னைக்கு சென்னை வரைக்கும் தமிழ்நாடு மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 104 இருக்கு, 105 இருக்கு, 105 இருக்கு, 49 வெளியே இருக்கு. இப்போ பெங்களூர்ல மட்டும் உங்களுக்கு 5 கடை இருக்கு, பெங்களூர்ல மட்டும் 5 கடை. 5 கடையில் இப்போ இந்த இம்ப்ரூவ் பண்றதுக்காக அதே மாதிரி டெக்னா அதே மாதிரி மாடல்ஸ் இருக்குல்ல அதுக்கு தனியா டிசைனர்ஸ் தனியாக இப்போ நாங்கள் பண்ணிக்கிறோம். இந்த வித்தின் 3-4 மந்த்ஸ்ல வேற இம்ப்ரூவிங் கிட்டக்கிட்ட இப்போ வந்து இந்த 3 கடை இப்போ இன்னைக்கு 5 கடை 3 கடை சேர்ந்து 5 கடை 3 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 கட
இது மாடர்னைசிங் பண்ண பிறகு 15 lakhs எக்ஸ்ட்ரா ஆகுது இந்த 1.5 மாசத்துல. அதில் போக போய் இட் வில் டேக் டபுள். இப்போ வந்து 75 lakhs போது 2 crores மேல் பரவல் இயர். ஆல்ரெடி 20% டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி பட்டு போய் வாங்குறீங்க, பட்டு வந்து வேற ஷாப்ல இங்க வாங்குறது அங்க வாங்குறது. இப்ப பட்டுக்கு என்ன பண்ணிட்டேன்னா கேரண்டி கார்டே கொடுத்துட்டோம். கேரண்டி கார்டு இந்த இதுல இவ்வளோ கோல்டு இவ்வளோ சில்வர்ல இருக்கும். எங்க கிட்ட பட்டு வாங்கிட்டு ஒரு 2 வருஷம் போட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்க 80,000 வாங்கியிருந்தா உங்களுக்கு 1,20,000 கிடைக்கும். இப்போ நாங்க அந்த மாதிரி பண்ணிருக்கிறோம் சேலத்துல கூட. ரிட்டர்ன் அந்த கோல்டு பர்சன்டேஜுக்கு அது கேரண்டி கார்டே நாங்க கொடுத்துருக்கிறோம். இவ்வளவு விஷயம் அதுல எவ்வளவு பர்சன்டேஜ் கோல்டு அண்ட் சில்வர் அதுல வந்து உங்களுக்கு வந்து நாங்க இது பியூர், இதுல வந்து கேரண்டி. இதுக்கு மிச்சம் வெளியே வாங்கிறது டிஃபரெண்ட். இது தொழிற்சங்கங்கள் போராட்டம் நடத்துறாங்க, அதுல திமுக சேர்ந்த அமைப்பினர் போராட்டம் நடத்துறாங்க. எதுக்கு சார், எதுக்கு போராட்டம்? நீங்க சொன்னா நாங்க இஷ்டத்துக்கு எங்க போய் நீங்க வந்து உண்மையா இல்லன்றது நீங்க சொல்லணும்.